சன்ஷைன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பேரறிவாளன் உடல்நிலை மோசமடைந்தால்தான் பரோல் வழங்கப்படுமா? நீதிமன்றம் அதிருப்தி. பேரறிவாளனுக்கு பரோல் கோரி அவரது தாயார் தொடர்ந்த வழக்கில் ராஜீவ்காந்தி கொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட பன்னோக்கு விசாரணை முகமை செயல்பாட்டில் உள்ளதா என உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் கைதியாக உள்ள பேரறிவாளன் கடந்த 28 ஆண்டுகளாக சென்னை புழல் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் பேரறிவாளனுக்கு 90 நாட்கள் பரோல் வழங்க கோரி அவரது தாயார் அற்புதம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது பேரறிவாளன் ஏற்கனவே பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த சூழலில் அவரை சிறையில் இருந்து வெளியே அனுப்பினால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் பரோல் கோரிய மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் சிறைத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் பேரறிவாளன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கும் வகையில் உடல்நிலை மோசமடைந்தால்தான் அவருக்கு பரோல் வழங்கப்படுமா என அதிருப்தி தெரிவித்தனர். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஷைன் நியூஸ் மீடியாவில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.